ஸ்ரீமதி ராதாராணி பத்ர மாசம், அதாவது இப்ப சொல்றோம் இல்லையா ஆவணி மாசம் அப்படின்ற இந்த ஆவணி மாசத்துல வளர்பறை சந்திரன் வரக்கூடிய இந்த சமயத்துல ஜென்மாஷ்டமி முடிஞ்சு 15 நாள் சந்திரன் வந்து 15 நாள் இங்க இருக்கார். அப்படியே என்ன பண்றாரு, அந்த சந்திரன் 15 நாள் டிராவல் பண்ணி இந்த பக்கம் வந்து சேர்றார். 15 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இங்க ராதாராணி தோன்றுறாங்களோ அனுராதா அனுஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நட்சத்திரம் என்ன சொல்லுவோம், அனுஷ நட்சத்திரம் சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை வந்து சம்ஸ்கிருதத்தில் அனுராதான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அனுராதா அப்படின்ற அந்த நட்சத்திரத்துல ராதாராணி தோன்றுறாங்க. ஸோ இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க விருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா ராவல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ராவல் அப்படின்ற அந்த மண்டலத்துல ராதாராணி விருஷபானு கீர்த்திதா அப்படின்ற ரெண்டு பேருக்கும் மகளாக